வணக்கங்களா, இந்த ஸ்ரீநிதி. இன்னைக்கு இந்த கவனில் கையறமும் திரையும் இருக்குது, அதாவது வந்து ஹேண்ட் வாஷ் சொல்லுவாங்களா, அந்த ரீஃபில் பேக் வாங்கினீங்கன்னா இது மாதிரி தருவாங்க. அது வந்து தூக்கி போடாமல் எப்படி பயன்படுத்தி பார்க்க போகிறோம். நான் வந்து பெருசாக எடுத்திருக்கேன், நீங்கள் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, மடங்கின மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பகுதி மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எல்லாமே சமமாக இருக்கணும், அதுக்காக இந்த மேல் பகுதியை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எனக்கு வேண்டாம், நான் விட்டுட்டேன். உங்களுக்கு இஷ்டம் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது இது வந்து திறந்துக்கோங்க. திறந்ததுக்கப்புறம் ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் பயன்படுத்துக்கு முன்னாடி நல்லா வந்து அந்த சோப்பெல்லாம் போடுறதுக்கு நல்லா வந்து தொடச்சி அதாவது அலம்பிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அது இல்லாத பதி பார்த்துக்கோங்க. அப்புறம் முன்பகுதி மட்டும், பின்பகுதி இல்லை, முன்பகுதி மட்டும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி போகிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஓரங்கள்லாம் வந்து சும்மா அது ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சு, அது தொடங்கும்போதே ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த சின்னதாக அப்படி மடக்கி வெட்டிக்கிறேன். இஷ்டம் இருந்தால் வெட்டிக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இந்த இது வந்து பெருசில் தான் பண்ணணும் கிடையாது, சின்ன வயசில் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு துணி உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, துணி பயன்படுத்தி சுற்றிக்கோங்க. துணி தான் நீங்கள் பயன்படுத்தணும், இல்லாட்டி நீங்கள் சுற்றி இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் பேப்பர் ஓட்டினீங்க சரிப்பட்டு வராது, ஏன்னா இது ஏற்கனவே நல்லா வந்து கசங்கின மாதிரி தான் இருக்கும். அதில் போய் நீங்கள் டேப் ஓட்டினீங்கன்னா சரிப்பட்டு வராது, துணி போட்டு ஒட்டிக்கோங்க. நான் இங்கே வந்து சூடு பசை பயன்படுத்தி பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து ஃபைவ் கால் கூட தாராளம் பண்ணலாம். நான் டக்குன்னு ஒட்டுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடு பசை பயன்படுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி துணி வந்து சும்மா அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கிற மாதிரி, பர்பிள் கலரில் சிகப்பு கலர் புள்ளி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் தான், நீங்கள் இந்த மாதிரி துணி எடுக்கல இல்லை எந்த மாதிரி துணி வேணால் நீங்கள் எடுக்கலாம். இப்படி மடக்கிக்கோங்க. முன்பகுதி மேல் பகுதி வெட்டணும், உள்ள மடக்கிற மாதிரி துணி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டு உள்ள சொருக்கிக்கோங்க. நம்மளுக்கு உள்ளே துணி இருக்கணும், அந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல துணி நமக்கு தெரியணும், அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மூடியை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். கீழ்ப்பகுதி வந்து சின்னதாக மடிச்சு நான் ஒட்டிக்கிறேன், அதேமாதிரி நான் உங்களுக்கு வேகப்படுத்தி காமிச்சிருக்கேன். சும்மா இந்த மாதிரி அழகாக உள்ளெல்லாம் மடிச்சு நம்ம வைக்க போகிறோம். எந்த இடத்துலையுமே துணி இல்லாமல் அந்த வெள்ளைப்பகுதி தெரியாமல் பண்ணாதீங்க, துணி இருக்கலாம் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒட்டாதீங்க, துணி ஒட்டுங்க இல்லாட்டி ஒட்டாமல் விட்டுருங்க. சும்மா அங்கங்கே வந்து துணி ஒட்டிட்டு அங்கங்கே வெள்ளை தெரிய பண்ணாதீங்க, அதுவும் நல்லா இருக்காது இல்லையா. உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணிக்கலாம், ஆனால் இது சரிப்பட்டு வராதுனால சொல்லிக்கலாம். அடுத்து மேல் பகுதி இருக்குல்லையா, அது இப்படி மடக்கி விட்டுக்கிறேன். மடக்கி விட்டுட்டு நல்லது மடக்கி விட்டுக்கோங்க. நெகிழினால டக்குன்னு மடிச்சுன்னு ஒட்டிக்காது, நின்றுக்காது, அதனால தான். அப்புறம் உள்ளே வந்து இடம் அவ்வளோ விடும் போது சரிப்பட்டு வரல, அதனால் நல்லா ஒரு குச்சி விட்டு நல்லா வந்து பிரித்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்தேன். நான் வந்து சிகப்பு எடுத்திருக்கேன், அந்த அந்த துணி ஒட்டியிருக்கு இல்லையா, அது வந்து சிகப்பு புள்ளி தான் இருந்துச்சு. அதனால் வந்து சும்மா அதாவது டிசைன் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் இதை வந்து சிகப்பு வந்து எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் இல்லை, உங்கள்கிட்ட டேப் இருந்தால் நீங்கள் டேப் கூட ஒட்டலாம். என் டேப் வந்து சரியாக இல்லை, சும்மா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டே ஒட்டிக்கிறேன். சும்மா நான் சும்மா பாட்டம் மட்டும் தான் கொடுக்குறேன், அதுவும் முன்பக்கம் மட்டும் தான் கொடுக்குறேன், வெளி பின்பக்கம் நான் கொடுக்கல. ஒட்டி முடிச்சு வச்சு பார்க்க செமையாக இருக்கு இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே நிறத்தில் ஒரு நூல் எடுத்துக்கிறேன். இது வந்து மூடுறதுக்காக தான். உங்ககிட்ட வெல்க்ரோ இருக்குன்னு இங்கே தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம், என்கிட்ட வெல்க்ரோ இல்லை, அதனால ஒரு விதமாக பண்ணுறேன். இப்போ மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்த நடுப்பகுதி வந்து குறிச்சிட்டு சூடு பசை தலைவி நூல் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுக்காக அதே துணி எடுத்து மேலே ஒட்டுறேன். நூல் ஒட்டின மாதிரியும் தெரியாது, துணி ஒட்டும் போது கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நூல் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு குறிப்பு குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு தோடு இருக்கு இல்லையா, அந்த தோடு வந்து எடுத்துக்கிறேன். அந்த தோடு வந்து தட்டையாக இருந்துச்சு, கொஞ்சம் பீடு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால சூடு பசை எடுத்து சும்மா மேலே 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 கொஞ்சம் நிறைய பசை வந்து தலைவி வரேன். இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி நல்லா தலைவிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்குன்னு நிறைய மணி பயன்படுத்த வேணாம். இந்த தோடு வந்து வீணாக தான் இருந்துச்சு, இன்னொரு தோடு காணாமல் போயிடுச்சு, ஒரு தோடு தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இதுவரை போட்டு ஒட்டிக்கிறேன். ஒரு ஓட்டத்தை போட்டுட்டு இந்த தோடை வந்து வச்சுட்டேன். அது திருகாணியும் இருந்துச்சு, சரி கொஞ்சம் இன்னும் கனமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கோத்து விட்டுட்டேன். இப்போ இந்த நூலை நம்ம போட்டுக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறதுக்காக நான் போடுறனால குண்டாக இருக்கட்டும், அதனால தான். உங்ககிட்ட பீடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம், வெல்க்ரோ வச்சு தாராளமாக அதையும் போட்டுக்கலாம். சரி, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் அழகு படுத்தலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பேர்ல் இந்த மாதிரி இருந்துச்சு, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியலையே, அதுதான் இது வச்சுக்கோங்க. இது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது பூ மாதிரி உங்ககிட்ட அலங்கரிப்பு பொருள் ஏதாவது இருந்துச்சு ஒட்டிக்கோங்க. அலங்கரிப்பு வேணால் வரவாலை விட்டுடலாம். சும்மா ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பூ மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, பவுச் தான். நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு ஒரு அழகான ஒரு பவுச் வந்து நம்ம பண்ணிட்டோம். நிறைய பேர்
பவுச் போட சொல்லி கேட்டிருந்தீங்க, ஆனால் நிறைய பேர் போகிறமே நம்மளும் போட்டால் நம்மளுக்கு அவ்வளோ பார்வைகள் வரான்னு தெரியும். அதனால தான் வந்து வித்தியாசமாக பண்ணி உங்களுக்கு நான் போட்டுருக்கேன். இப்போ உள்ளே நம்ம பென்னு பென்சில் ஏதாவது வச்சுக்கோங்க, வச்சு நம்ம மூடிக்கலாம். மூடும் போது செம்மையாக இருந்துச்சு இது. நான் எதுவுமே அவ்வளோ நான் அலங்கரிப்பு பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னு நிறைய பண்ணிக்கலாம். ஆனால் சும்மா பென்னு பென்சில் வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உள்ள பொருளும் வச்சாச்சு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அவ்வளோ. இந்த காலனி கொடுத்தாங்க பிடிச்சிங்க, நம்பரை பிடிச்சி விருப்பம் கொடுங்க. உங்களுக்கு கட்டிங் கட்டடிக்கு மறந்துடாதீங்க. சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த காலையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட சிந்திக்க வேண்டி வீட்டிலேயே எங்கள் ஜாக்கிரதைங்க. அடுத்த காலையில் சந்திக்கலாம்.